தூத்துக்குடி பிஎன்டி காலனி பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் அருணிடம் தொலைபேசி வாயிலாக பேசுவோம். வணக்கம் அருண், விரிவான விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. அதாவது வடகிழக்கு பருவமழை துவங்கியதிலிருந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக விட்டு பரவலாக மாவட்டம் முழுவதும் மழை பெய்து வருகிறது. தூத்துக்குடியிலும் தொடர்ந்து நேற்று இரவில் இருந்து மழை பெய்தது, இன்று காலையும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம்போல் தேங்கியுள்ளதுடன் சிறுவிக்க நகர், இந்திரா நகர், பிஎன்டி காலனி போன்ற பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இந்த பிஎன்டி காலனியை பொறுத்தவரை அங்கே 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த குடியிருப்புகளை இன்று மழைநீர் சூழ்ந்ததால் இந்த குடியிருப்பில் வசிக்கும் மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு கூட வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த குடியிருப்பு வாசிகள் என்ன தெரிவிக்கின்றனர், ஆண்டுதோறும் இந்த பகுதியில் சிறிதளவு மழை பெய்தாலே முறையான வடிகால் வசதி இல்லாததால் ஆண்டுதோறும் மழைநீர் தேங்கி தாங்கள் சிரமப்படுவது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது பற்றி மாநகராட்சி நிர்வாகத்திடம் பல முறை புகார் அளித்தும் இந்த முறையான ஒரு வடிகால் வசதி செய்யாததன் காரணமாகவே மழைக்காலங்களில் இந்த குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து வருவதாகவும், எனவே தற்பொழுது தேங்கியுள்ள மழைநீரை உடனடியாக வெளியேற்றினால்தான் தாங்கள் குழந்தைகள் பள்ளிகளுக்கு செல்வதோ தாங்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு வெளியே செல்ல முடியும் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே மாநகராட்சி நிர்வாகம் விரைந்து இந்த மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி அருண்.